நவம்பர் மாதம் 25ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ள மருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். எசையா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். விண்ணகத்தை அரியணையாக்கி, மண்ணகத்தை கால்மனையாக்கி, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, ஆவியானவரே, மூவரு தெய்வமே, தாழ் பணிந்து தென்றனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மாலே எல்லாம் படைக்கப்பட்டன, உம்மாலே எல்லாம் உண்டாக்கப்பட்டன, உம் கைகள் தான் இந்த உலகில் இருக்கிற யாவற்றையும் உண்டாக்கியது. அப்பா, எளியவரையும் உள்ள மருந்துபவரையும் உம்முடைய சொல்லுக்கு அஞ்சி உம்மை நாடி தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் நீரப்பா. நாங்கள் வேண்டுவதற்கு முன்பதாகவே மறுமொழி தருகிற தெய்வம், நாங்கள் பேசி முடிப்பதற்கு முன்பதாகவே பதில் அளிக்கிற தெய்வம் ஐயா. இந்த ஜப வேலையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் எங்களை மறைத்து பாதுகாத்தீரே, எமக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளுக்குரிய எல்லா தேவைகள், உடல் தேவைகள், உள்ள தேவைகள், ஆன்ம தேவைகள் எல்லாவற்றையும் தகப்பனினும் மேலாக, தாயினும் மேலாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து அப்பா, உயிருள்ள தெய்வம் நீர் என்பதை நாங்கள் உணரும்படி புரிந்து கொள்ளும்படி உடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்தி சென்றிடே, எமக்கு நன்றி அப்பா. நீருள்ள மேய்ச்சல்ல அப்பா, நீருள்ள மேய்ச்சல்ல நீர் எங்களை நடத்தி செல்கிறீர். ஒரு நல்ல ஆயனை போல ஆண்டவரே, ஒரு நல்ல ஆயனை போல எங்களை தூக்கி சுமக்கின்றீரப்பா. எதிலும் நாங்கள் குறைவுபடாதபடி நிறைவாயங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் ராது என்று சொல்லி அப்பா, உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். உடைய பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை நிறைவாய் நீர் பொழிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன, அவர்கள் முகம் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லி எங்களை ஒருபோதும் தள்ளிவிடாமல், புறக்கணியாமல், எங்களை விட்டு விலகாமல் அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை அழகிய மணிமுடியாக நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, உம்முடைய செல்ல மகனாக மகளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இளைஞன் கன்னி பெண்ணை மனப்ப போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணப்பெல் நீ மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்று சொல்லி எங்களில் அகமகிழ்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே, எங்களில் அக்களித்து களி கூறுகிற தெய்வம் நீர் அப்பா. நாங்கள் உம்மை அன்பு செய்யவில்லை என்றாலும், நாங்கள் உமக்கு எதிராக எழுந்தாலும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவில்லை என்றாலும், உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை அமையாவிட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களை தேடி தேடி வருகிறீரே. உம்முடைய அன்பு கயிறுகளால் எங்களை பின்னி பிணைத்து உம்முடைய மார்போடு எங்களை சேர்த்து அணைக்க நீர் விருப்பமாக இருக்கிறீரே. எங்களை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜப வேலையில அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம். நீரே எங்களுக்கு விடுதலை அளிப்பவர், நீரே யாக்கோபின் வல்லவர், நீரே எங்களுடைய மீட்பர், நீரே எங்களை பெருமைப்படுத்துகிறவர், தலைமுறை தோறும் எங்களை மகிழ்ச்சிக்கு உரியவராக்குகிற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒளியாக வெளிச்சமாக நீர் வருகிறீரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறீர், எங்களுக்கு வேண்டிய உயர்வை கொடுக்கிறீரே அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள் அப்பா, மறைசாட்சிகள், வேத சாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதித்து துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீரப்பா. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் உம்முடைய மாட்சிக்காக நாங்கள் செய்யும் போது தக்க வேலையில தக்க கை மாறி நீர் தருவீர் என்பதை இதோ என்று இறை வார்த்தையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல திருவெளிப்பாடு நூலிருந்து இதோ நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. இன்றைய முதல் வாசகத்துல வாழ்வோரின் நூலை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த நூலில் இறந்தோரின் செயல்கள் எழுதப்பட்டிருப்பதாகவும் அதற்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உமக்கு சான்று பகர்ந்ததற்காக
தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கின்றோம். இவற்றெல்லாம் நாங்கள் வைத்து பார்க்கும் பொழுது அப்பா உமக்கு சான்று பகரும் போது எங்களுடைய பெயர் வாழ்வின் நூல்ல இடம்பெறும். அப்பா உமக்கு உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது பூ உலகத்துல வாழ்கின்ற அந்த நாட்கள்ல உமக்காக மட்டுமே வாழ்ந்து உம்முடைய மாட்சிக்காக உம்முடைய மகத்துவத்துக்காக எங்களுடைய எல்லா செயல்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உம்மிடமிருந்து சிறந்த கைமாறான இதோ அந்த வாழ்வின் நூல்ல எங்களுடைய பெயரும் இடம்பெறும் என்பதை இன்றைய நாளன்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய காலத்தில் அப்பா நற்செய்தி வாசகத்துல காலத்தின் அறிகுறிகளை அறிந்து கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூட நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவரும் அவர்களுடைய காலத்தின் அறிகுறிகளை கணக்கிட்டு உமக்கு ஊழியம் புரியும் பொழுது இதோ எங்களுக்கு உரிமை பேற்றாக இதோ அந்த நிலை வாழ்வை வாழ்வின் நூல்ல எங்களுடைய இடம் பெற்று உமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புதிய விண்ணகமாகிய புதிய எருசலேமாகிய அந்த விண்ணக வாழ்க்கையில நாங்களும் சேர்த்து கொள்ளப்படும் எல்லா தூதர்களோடும் எல்லா வான தூதர்களோடும் நாங்களும் உம்மை முகமுகமாய் தரிசிப்போம் என்று சொல்லி இதோ இன்றைய நாள்ல நீர் எங்களுக்கு எங்களை பலப்படுத்துகிறீர். எங்களோடு கூட நீ பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்யும் நற்செயல்கள் அப்பா உமோடு கொண்டிருக்கும் நல்லுறவின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா அது எல்லாம் இதோ எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற கைமாறான அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இது இந்த புண்ணிய வாழ்க்கையில இதோ இந்த பூ உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள் தான் எங்களுக்கு உதவும் என்பதை உணர்ந்து நாங்கள் உமோடு ஒன்றித்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ இந்த ஜப வேலையங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக நேரம் நாங்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் எங்களுடைய மகிமையை தேடி எங்களுடைய புகழ்ச்சியை தேடி எங்களை நான்கு பேர் நல்ல வார்த்தை சொல்லி மதிக்க வேண்டும் எங்களை புகழ வேண்டும் எங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மகிமைக்காக எங்களுடைய மாட்சிக்காக நாங்கள் அநேக நேரம் வேலை பார்க்கிறோம் உமக்கு ஊழியம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய காரியங்களிலும் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வகையில எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தக்கூடிய வகையில நாங்கள் செய்யும் பொழுதுதான் அதற்கான கைமாறாகிய நிலை வாழ்வை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த ஜப வேலையில எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கன்று எங்களுக்கன்று மாட்சியும் மகத்துவம் உமக்கே என்று சொல்லி திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா மாட்சியையும் மகத்துவத்தையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் அப்பா நாங்கள் உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நீர் ஒருவரே நன்மைத்தனத்தின் ஊற்று, உம்மாலே எல்லாம் படைக்கப்பட்டது, நீரே விண்ணையும் மண்ணையும் ஒரு சொல்லால உருவாக்கினீர் அப்பா, விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலன் ஆகுபவை கட்புலன் ஆகாதவை ஆண்டவரே ஆட்சி புரியோர் அதிகாரம் கொண்டோர் யாவரும் உம்மாலே உம்மிலே படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்பா உம்முடைய மேன்மை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல உம்முடைய மேன்மையை நாங்கள் உணர்கிறோம், உம்முடைய ஆட்சியை நாங்கள் உணர்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவருடைய விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எதிர்பார்ப்புகளோடு கடன் பாரங்களோடு எந்தெந்த காரியத்திற்காக அவர்கள் பாரப்பட்டு இந்த ஜப இணைப்பில் இணைந்திருக்கிறார் ோ ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம்ப்பா. இருதயத்தில் பாரங்களோடு சோர்வுகளோடு இருக்கிறவர்கள், இருதயத்தில் வேதனையோடு இருக்கிறவர்கள், இந்த இரவு வேலையில் படுத்தால் உறக்கம் வரவில்லை, கடன் பாரங்கள் கடன் சுமைகள் ஒருபுறம், குடும்ப பாரம் ஒருபுறம், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனை பிளவுகள் ஒருபுறம், நோய் ஒருபுறம், இதோ சமுதாயத்தில் என்னால் தனி நிமிர்ந்து நடக்கவில்லை, தனிமை ஒருபுறம், இதோ தள்ளப்பட்ட நிலை ஒருபுறம் என்று சொல்லி சொல்ல முடியாத பாடுகளோடு வேதனைகளோடு வியாதிகளோடு ஏமாற்றங்களோடு தோல்வி மனப்பான்மைகளோடு மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் கனிவாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. என்னை அன்பு செய்கிற ஒரு கடவுள் உண்டு, என்னோடு உடன் பயணிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று அப்பா உம்முடைய உடன் இருப்பை உம்முடைய இளைப்பார்ந்து தரும் பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள நீர் இருக்க பாராட்டுவீராக. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் இருதயத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொல்ல முடியாத வேதனைகளையும் அப்பா இந்த இரவு வேளையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு ஜெபித்தும் இவ்வளவு ஆண்டவரை தேடியும் என்னுடைய மன்றாட்டு புறக்கணிக்கப்பட்டு விட்டதே, என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய வியாகுலம் நீங்கவில்லையே, என்னுடைய வேதனை குறையவில்லையே என்று சொல்லி ஒரு தோல்வி மனப்பான்மைகளோடு இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும்ப்பா. கண்ணீரோடு
இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி கண்ணீரை கழிப்பாய் மாற்றுங்கப்பா. இந்த ஜப வேலையில மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையில சமாதானம் வேண்டி, குடிகார கணவன் மனம் திரும்ப வேண்டி, தருதலைகளாக அந்த உலகத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகன் என் மகள் மீண்டுமாய் கடவுள் அன்புக்குள்ள வர வேண்டும், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், அடவே ஒரு நல்ல திருமண வாழ்க்கை என் மகனுக்கு என் மகளுக்கு கிடைக்காதா என்று சொல்லி வரனுக்காக பா ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக அண்டவரே, சமுதாயத்தினரால குடும்பத்தினரால புறக்கணிக்கப்பட்டு மலடி என்ற ஒரு பட்ட பெயரோடு ஏளனத்தோடும் இழிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா எத்தனையோ பேரால ஒரு புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையே காயப்பட்ட இருதயங்களோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக உள்ளங்களை என் தகப்பன் தொடுவீராக. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக. மகப்பே உண்டாக்கின நான் இதோ கற்பத்தை தடை செய்வேனா, கற்பத்தின் கனியை தடை செய்வனா என்ற அந்த வசனத்தின்படி அப்பா உம்முடைய இரக்கமுள்ள பார்வை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பட்டு இயேசுவே அவர்கள் வேண்டிய அவர்கள் விரும்புகிற மன்றாட்டுக்கு பதில் கிடைப்பதாக அப்பா. அப்படியாக இந்த ஜப வேலையில அப்பா எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யார் யார் எல்லாருக்கும் உடைய உதவியும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய உடனிருப்பும் அவசியமா இருக்கிறதோ ஒவ்வொருவரும் ோடும் கூட தங்குவீராக. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், இந்த ஜப வேலையில படுத்தால் உறக்கம் வரவில்லையே, எதையோ குறித்த சிந்தனைகள் அவங்களுடைய இருதயத்தை துக்கத்தில் ஆழ்த்துகிறதே என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீரடைப்படுவீராக. உடைய தெய்வீக சமாதானம், உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்வதாகப்பா. அப்படியாக இன்று நாளில் மறித்து போயிருக்கிற ஆத்மங்களை எமக்கு தருகிறோம். எங்கள் குடும்பங்களை, எங்கள் தாய் திருச்சபையில் மறித்திருக்கிற ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், இறை ஊழியர்கள், நச்சதி பணியாளர்கள், எங்கள் பங்கில் மறித்திருக்கிற குருக்கள், எங்கள் குடும்பத்தில் மறித்திருக்கிற எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார உறவுகள், எங்கள் அக்கம் பக்கத்து வீட்டார்கள், எங்களோடு உடன் பயணிக்கிறவர்கள் எல்லாருடைய ஆன்மாக்களையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தயவாய் நீர் மன்னித்து உடைய பரலோக வான்வீட்டிலே ஒரு இடத்தை கொடுப்பீராக. யாரும் நினையாத ஆத்துமங்கள், உத்திரசலத்தில் வேதனையும் ஒவ்வொரு ஆத்துமங்கள், அகால மரணத்தை சந்தித்திருக்கிற ஆத்துமங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய இரக்கத்தின் படியே தயவாய் மன்னித்து அப்பா அவன் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் படுத்து இறங்கணும். கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு அதிகாலை வேளையில புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்றவர்களாக நாங்கள் தொடர்ந்து உமோடு கூட பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வவல்லவரும் ஆகிய உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.